கோவையில் 100,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் எந்த மடையனாவது இதுபோன்று பேசுவானா என கிஷோர் கே சுவாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என பலரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆர்வத்துடன் பதிவு செய்தனர். இதற்கிடையே நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவரும் கோவை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை, கோவை தொகுதியில் 100,000 அதிகமான வாக்காளர்களின் பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும், கோவையில் தேர்தல் ஆணையத்தின் களப்பணி சரியாக இல்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். இந்த நிலையில் அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், எந்த மடையனாவது தேர்தல் நடைபெறும் அன்று 100,000 வாக்காளர்களை காணவில்லை என்று சொல்வார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியலை வைத்து இத்தனை மாதங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்களா என கேள்வி எழுப்பிய அவர், முன்னபின்ன வாக்குச்சாவடி முகவர் என்றால் என்னவென்று தெரிஞ்சிருந்தால்தானே என ஆக்ரோஷமாக அண்ணாமலையை தாக்கியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.